அனைவருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசை என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்குவதால் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம். அமாவாசை என்றாலே பித்ருக்கடன் தீர்ப்பது முதல் விரதம் இருந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வரை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது. ஆடி மாதம் வரும் பண்டிகைகள் மற்றும் விசேஷங்கள் அனைத்துமே சிறப்பு வாய்ந்தவை. அந்த வரிசையில் ஆடி அமாவாசை தனி சிறப்பு பெற்றது. ஜோதிட ரீதியாக ஆடி அமாவாசை என்று சந்திரனின் ஆட்சி வீடான கடகத்தில் ஆடி மாதம் முழுவதும் அமர்ந்திருக்கும் சூரியனோடு சந்திரனும் பெயர்ச்சியாகும். எனவே ஆடி அமாவாசை சந்திரனும் பலமும் தாக்கமும் அதிகமாக இருக்கும். சிவபெருமானின் அம்சமாக சூரியனும் சக்தி தேவியின் அம்சமாக சந்திரனும் இணையும் போது நம் அனைவருக்கும் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் பிரிந்த கணவன் மனைவி ஆடி அமாவாசை அன்று சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். அந்த நாளில் உங்களால் முடிந்த தான தர்மம் செய்து சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டு பித்ருக்களையும் வழிபட்டு உங்கள் வேண்டுதலை வைக்க வேண்டும். சிவாலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேவும் அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் விளக்கு ஏற்றி வைத்து உங்கள் பிரார்த்தனையை மனதார வைத்தால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.